ஆ சார் தேங்க்யூ. ஓகே ஓகே சார், பேசுகிறேன். ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு படத்தை பார்த்துருக்கோம், ரப்பர் பந்து. இதில் முக்கியமான ஒன்று குறிப்பிடணும், ஒரு மனிதர் இருக்கும்போது கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவரை கொண்டாடினா அவர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக வாழ்ந்தவர் என்று அர்த்தம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நிறைய பேர் கொண்டாடி இருக்கலாம், ஆனால் அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை வந்து நம்ம கொண்டாட முடியுமோ, எந்தெந்த எந்தெந்த இடத்துலலாம் அவர் வந்து நம்ம தூக்கி நிறுத்த முடியுமோ, அவ்வளவு உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து உள்ள கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமாக தான் அந்த ரப்பர் பந்து நான் கருதுகிறேன். அப்புறம் இந்த வெற்றி, வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிவிட முடியாது. எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு மனசு நிறைவை தருதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர் பந்து மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து நம்ம அந்த உண்மையான வெற்றினும் கொண்டாடுறதுல நம்ம வந்து அர்த்தம் இருக்குது. அப்புறம் படத்தோட இந்த கண்டென்ட் புதுசு. அப்புறம் நம்ம சாங்கு ஃபைட்டு இப்படி கமர்ஷியல்னு படம் பண்ணுறோம்ல, அது இல்லை அது அது வந்து ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது. இருக்கிற கதையில் எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலாக, ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக, இது நம்ம ஒரு தயாரிப்பதற்காகவோ ஒரு நடிகருக்காகவோ நமக்காக எடுத்து இப்போ ரசிக்கிறது இல்லை, படம் எடுத்தால் அது மக்களுக்காக. அப்போ மக்கள் ரசிக்கணும், அதை அந்த இதை முழுமையாக இயக்குனர் தமிழரசன் வந்து உணர்ந்திருக்கார். எங்கேயுமே போர் அடிக்கவில்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை. எல்லா சீனையும் அவர் சிந்தித்தது, அவர் அக்கறைப்பட்டது. எந்த சீனும் ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கு அதில் தெரிஞ்சு. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட, பாட்டை விட, ஃபைட்டை விட, சாங்கை விட திரைக்கை தான் முக்கியம். ஒரு படத்துக்கு திரைக்கிறது நல்லா அமைஞ்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு உதாரணம் ரப்பர் பந்து. அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவர் கமலஹாசன் உழைச்சிருக்காரு. அப்புறம் இதில் இது ஒரு கிரிக்கெட்டு, ஒரு லவ் சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி ஒரு மையமாக ஒரு ஜாதி அரசியலையும் அழகாக ஒரு கவித்துவத்தோட சொல்லியிருக்காரு. ஒரு ஜாதி அரசியல் சொல்லும்போது அது படம் பார்க்குற ஒட்டுமொத்த மக்களும் அதை ஒத்துக்கணும். ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த அவர் அந்த இயக்குநர் சொன்னது இந்த விஷயம் சரி அப்படின்னு படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இது சரி அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட படம் தான் அந்த படம். எந்த ஜாதிக்காரன் கூட படம் பார்க்கட்டும், யார் பார்த்தாலும் சரி இந்த படத்தில் சொல்லிருக்க அந்த ஜாதி அறையில் மனப்பூர்வமாக ஒத்துக்குவாங்க அந்த அளவுக்காக. ஏன்னா இதுதான் சமூக அக்கறை. நம்ம வந்து ஒரு பிளவுபடுத்துறதில்ல, ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு ஒற்றுமையாக்கணும். எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்று தான், நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை. பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு நம்மளாம் மனிதர்கள், நம்ம எல்லாருமே ஒரு மனித உறவுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அந்த படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸை ஒத்துக்கிட்டு கை தட்டினானா அது சிறந்த ஒரு ஜாதி அரசியலாக இருக்கும், மத அரசியலாக எது வச்சாலும் சரி பார்க்குற ஆட்சியில் எல்லாமே ஒத்துக்கணும் சார். அப்படி இந்த ரப்பர் பந்து வந்து படம் தேர்தல் படம் எல்லாருமே ஒத்துக்கிற வரவேற்கிற படம் ரப்பர் பந்து. அதுக்கு தமிழரசன் பச்சை முத்தவரில் மனசார பாராட்டுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, ஏன்னா இங்கே போகிற எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இன்னும் காலில் ஒரு ஆஃபீஸ் போகிறோம் இந்த படத்தை பேசுகிறாங்க, சாயந்தரம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இந்த படத்தை பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ரப்பர் பந்து ஒரு டிக்கெட்டு விலையெல்லாம் பிரச்சனை இல்லை, கேண்டீன் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படிங்கிற திருப்தியை கொடுத்துருக்கு. எல்லா வகையிலுமே மொத்தத்தில் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் பந்து. இன்னும் வெற்றியடைய வாழ்த்து, நன்றி, வணக்கம். இப்பதான் முதல்ல
துணை முதல்வராக இருக்கும் நம்ம எங்கள் தமிழ் திரைப்பட திரைத்துறையுள்ள நடிகர். எங்கள் குடும்பத்திலேருந்து தான் ஆயிருக்காரு, கலைஞர் குடும்பத்திலேருந்து அப்புறம் தான் முதல்ல ஒரு நடிகராக தான் அறியப்பட்டார். அதனால் இந்த திரைத்துறையில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் துணை முதல்வரானது முதல்ல எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்லது நடக்கணும். முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த சிறு படங்களுக்கு சரியான தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே இப்போ ஒரு பணக்காரர்கள் பார்க்க வேண்டிய இடமா தான் தியேட்டர் இருக்குது. ஏழைகள், அது ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழில் பண்ணுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள், அடித்தள மக்கள் நினச்சா போய் படம் பார்க்கணும். அதுக்கான ஒரு அதுக்கான திரையரங்கு வேண்டும். அது இல்லாதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்ன நிறைய சிறிய படங்கள்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. அதை கொண்டு வரணும். அதுதான் நான் சொன்னேன், எப்படி ஒரு அம்மா உணவகம் ஒன்று ஆரம்பித்து ஏழை பழங்கள்லாம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு அரசு அமைச்சதோ, அதே மாதிரி அரசு திரையரங்கம் அப்படின்னு சொல்லி ஏழை பழங்கள்லாம் போய் நினச்சா ஒரு 40 ரூபா டிக்கெட்டு, ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி வச்சு சின்ன ஏழைகள்லாம் போய் பார்க்குற மாதிரி ஒரு திரையரங்கு வந்து அமைக்கணும். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். ஆமா, சீனியர்ஸ் எல்லாரும் பேசினாங்க, மேல அங்க மேடையில பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாவும் இருந்துச்சு, ரொம்ப ப்ரிவிலேஜா பாக்குறேன் நானு. ஏன்னா நாங்க யாரெல்லாம் பார்த்து ஸ்கிரீன் பிளேவுக்கு இல்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பார்த்து நாங்க கத்துக்கிட்டு வந்தோமோ, இப்ப அவங்க எல்லாம் என்னை பத்தி இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்ப முடியாமலும் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. சோ இது ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு மைண்ட்ல, இப்ப நிஜமாலே நம்மளை பத்தி தான் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த லப்பர் பந்து படத்தை என் படம் ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் தான் என் படமாக இருந்தது, இதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமான படமாக அது மாறினதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முக்கியமாக மீடியா உங்களுடைய சப்போர்ட் இதில் ரொம்ப அளப்பெரியது. ஏன்னா ஃப்ரெஷ் ஷோ போட்டதுலேருந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக மாறிச்சு, இதே இடத்துல தான் இதோடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடினதுக்கு, இந்த படத்தில் யுனானிமஸாக இவ்வளோ தூரம் கொண்டாடுறதுக்கு மக்கள், நீங்கள் முக்கியமாக மீடியா தான் கொண்டுட்டு போய் அவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க. நான் அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் இன்னும் நிறைய படம் பண்ணுவேன், உங்கள் கூட தான் பயணிக்க போகிறேன். என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மீடியா சப்போர்ட், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜய் ரசிகரான நீங்கள் வந்து முதல் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, அதில் வந்து விஜயகாந்த் சார் புகைப்படங்கள் அப்புறம் ஒரு பாடல்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தடுத்து பண்ணுற படத்தில் நான் அதிக காட்சிக்கு போகணுமா, இல்லை இது முதல் படம்ங்கிறனால இந்த படத்தில் மட்டும் ஆசீர்வாதம் போகணும்னு நினச்சிக்கிறேன்? இல்லை, கதைக்கு இந்த கதையில் எங்கேயுமே விஜயகாந்த் சார் நான் கொண்டாடணும்னு நினச்சது என்னோட இன்டென்ஷன். பட் அது எவ்வளோ தூரம் கதைக்கு வைக்க முடியுமோ அதனால தான் நான் வச்சுருக்கேன். அடுத்த படம் கதை எழுதும்போது முடிவு பண்ணுவேன், எங்கே வைக்கலாம், என்ன வைக்கலாம், இல்லை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் விஜயகாந்த் சாரை முடிஞ்சளவுக்கு கொண்டாட பார்ப்பேன், என்னோடய எல்லா படங்களையும் அதை கொண்டாடுறதுக்கான கதையை துருத்தாமல் என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன்னா கதைக்கு தேவையில்லாமல் வச்சாலும் அதுவுமே தப்பாயிரும், அது வேறு மாதிரியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கதைக்கு என்ன வேணுமோ, கதைக்கு எப்படி வச்சா எனக்கு ஒர்க் ஆகுமோ அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். அதேமாதிரி விஜயகாந்த் சாரை சினிமாவில் மட்டும் இல்லை, நான் நிஜமே லைஃப்லையும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன என் நேரமும் கொண்டாடிட்டு தான் இருப்பேன் நான். என்ன படம் பண்ண போகிறீங்க சார்? அது இனிமேல் தான் தெரியும், எழுதணும், எழுதுனா தான் தெரியும் என்ன மாதிரி படங்கள் அப்படின்னு சொல்லி. இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அதான் சொல்லலை, ஒரு 30-40 பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர், ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லணும், அது ரொம்ப தப்பாயிரும். ஆனால் நான் நினைக்காதவங்க, நான் ரொம்ப மதிக்கிறவங்க எல்லாருமே என்னை யுனானிமஸாக பாருனாங்க. இந்த படம் ஹிட் ஆகிடும்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த படத்தில் எனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்குங்கிறது நான் டெய்லி டெய்லி யோசிச்சிட்டே இருக்கேன். ஓ, நம்ம இவ்வளோ மரியாதை சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏன் அடுத்த படத்துக்கு டக்குன்னு என்னால் எது சொல்லணும்னா, இப்போ இந்த மரியாதைக்கு நம்ம என்ன அடுத்த படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடய எண்ணமாக இருக்குது. ஸோ அந்த மரியாதையும் சேர்த்து நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கதை பண்ணணும், அந்த கதைக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதான் மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ சொன்னாலும் பத்தாது, மீடியாவுக்கு சோஷியல் மீடியா எல்லா பார்த்து. அப்போ மீதி 29 பேர் இல்லை, எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்திருக்கு, எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, எல்லாருமே பர்சனலாக ஃபோன் பண்ணி அவ்வளோ இதாக சொன்னாங்க, அவங்க படமாக நினச்சி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே நன்றி. ரிலீஸ் அன்னைக்கு 225 இருந்துச்சு, இன்றைக்கி ஏதோ அதை விட டெய்லி டெய்லி அதிகமாகிட்டே இருக்குது. அது எனக்கு சரியான கணக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் தெரியும், ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் வந்து கிரிட்டிக்காக எனக்கு என்ன வருதோ அதுதான் என்னுடைய இது வருது, ஏன்னா மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் போனால் நமக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகும். ஸோ நான் அதில் இது பண்ணலை, பட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி, எனக்கு அது அவ்வளோதான். நிறைய படம் வெற்றி விழா கொண்டாடுவாங்க, நீங்களும் வெற்றி விழா பண்ணீங்க சரிங்களா, ஆனால் வந்து போஸ்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நிறைய படம் வந்து 5 நாள் வெற்றி, மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டம், எல்லாத்துலேயும் போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. நிறைய படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருப்போம்.
ஏன் உங்க படத்தை மட்டும் ப்ரொமோஷன் பண்ண அப்படியே விட்டுருங்க, மக்களே பார்த்து விஜய் பண்ணிட்டு? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எல்லாமே இது பண்றது தான், ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க, இவங்களுடைய ப்ரொசீஜர் இதாக இருக்கலாம், அப்படிதான் அதை பார்க்கலாம். ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு படம் போகணும்னா தெரியும் இந்த இடத்துல தியேட்டர் இருக்குன்ட்டு, உங்களுக்கு எந்த போஸ்டரும் இல்லை, எந்த பேனரும் எதுவுமே இல்லை, இல்லை ஆனால் எக்ஸைட்மெண்ட் கொண்டாடினிருக்காங்க, அது மக்களுக்கு புரியுது. இல்லை இல்லை, பண்ணிட்டு தான் இருக்கும், போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அது தெரியல நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு, ஆனால் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை ஒரு பத்து நாள், ஒரு நாள், பத்து நாள், பத்து நாள் இல்லை, போஸ்டர் போட்டிருக்கு, பத்து நாள் போஸ்டர்லாம் வந்திருக்கு, அதெல்லாமே வந்திருக்கு. வரவே பயம் இல்லைன்னா முதல் படம் எடுக்கலாம், பயம் தேவையில்லை, சினிமாவுக்கு வந்துட்டாவே தைரியமா இருக்குன்னு அர்த்தம். சோ இங்க பயப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை, அது முதல் படம் இல்லை, எல்லா படத்துக்கும் அது இருக்கும். என்னன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நம்ம அது நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், நமக்கு அவ்வளோதான். மற்றபடி இங்கே இது சும்மா அதெல்லாம் ஒரு மாயை தான், எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டேரக்டராக மட்டுமே நம்ம மட்டும்தான் அறிமுகமாக இருப்போம், மற்றவங்களாம் இருப்பாங்க. ஸோ பயப்படலாம் வேணாம், நம்ம சினிமாவுக்கு தைரியமாக வந்துட்டோம்ல, படம் எடுக்கவும் தைரியமாக வந்துடலாம், கதை கண்டென்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் அதை அதை விட்டு கொடுத்துட வேண்டாம். இல்லை பர்சனல் இல்லை, எல்லாருக்குமே அதான் சொல்லலை, இது வந்து இப்போ என் படம் மாதிரியே இல்லை, எல்லார் படமும் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தான் சொல்கிறாங்க, அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே நான் படம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இவங்க எல்லாமே அப்போ தான், சரண் சாராக இருக்கட்டும், பேரவை சாராக இருக்கட்டும், இப்போ செல்லுமணி சாராக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்களாம் சொல்லும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு, அதான் சொல்கிறல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு, அது அவங்கவுங்க இது. இப்போ இன்றைக்கி நான் எடுத்தது இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இதை விட பெட்டராக எடுக்கும்போது என்னையே குறை சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அது ஒரு நாள் காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே போகும், நான் எடுத்தது தான் கரெக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி இது கரெக்டாக இருக்கும், ஒரு ஒரு வருஷம் கழிச்சு யோசிக்கும் போது இது என்னை விட பெட்டராக ஒருத்தர் இதானனா அப்போ நான் கம்மியாக தெரிவேன், ஓகேங்களா? அது வந்து அந்த காலத்துக்கு ஏழில் மாறும். ஸோ அதனால் இதுக்கு நான் சொந்தம் கொண்டாடவே முடியாது, நான் கரெக்டாக எடுத்துக்கணும் அவங்க சொல்லலாம், நான் சொல்ல முடியாது அதை. ஸோ அதுதான் ஆ பேசினார். ஏன்னா அவரும் வந்து காட்டமாக எல்லாத்தையும் போல்டாக சொல்லுவார், நீங்களும் விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு? நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன், அவங்க அவங்க பார்வை வேறு. நான் ஒரே கேள்விக்கு கிட்டத்தட்ட 15 நாளாக பதில் சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் வேறு வேறு ஆன்சர் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட. ஒரு கேள்வினா அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில், அதே பதில் தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ எங்கிட்ட எத்தனை தடவை வந்தாலும் அதே பதில் தான், அவங்கவுங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது, அவங்க அனுபவத்திலேருந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம், நான் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிப்பாங்க அதை, ஓகேங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன் அதே தான், பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும். யாருக்கிட்ட? இல்லை அவர் அதை பற்றி கேட்கவே இல்லையே எங்கிட்ட. அவர் என்னை வாழ்த்துனாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு தான் சொன்னார். இதாவது இது மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் என்னை ஒரு ஜூனியராக பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப நல்லா வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் எல்லாரோட அன்பும் இருக்குது, நான் அதுக்கு இன்னமே அடுத்து என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். அவர் ரொம்ப பிடிச்சிருக்குனாரு, ஆக்சுவலாக அவருக்கு தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், அருண்ராஜா சாருக்கு. அவர் வந்து என்னை பர்சனலாக அவ்வளோ பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நானும் ரொம்ப காம், ஒரு தாழ்வு மனப்பான மண்மையான ஒருத்தவன், எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து என்னை படம் பண்ண வச்சது, இவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு அனுப்பி படம் பண்ண சொன்னது, இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் சினிமாவில் யாருனா எனக்கு அவர் தான். ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாகவே நான் அவ்வளோக்கு இதாக இருக்கேன். ஸோ எப்பயுமே அவருக்கான மரியாதையும் அவருக்கான இடமும் என்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார், உங்கள் இப்போ மறுபடியும் இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். அருண்ராஜா காம், இது எல்லாத்துக்கும் அருண்ராஜா காம் தான் சார், நீங்களும் மெயின் முக்கியமான ஒரு பில்லர் எங்கள் லைஃப்பில். ஸோ ரொம்ப நன்றி சார்.